குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ஒரு கடைக்கு நான் வந்து கூட்டு போறேன், அந்த பொம்மை தான் எனக்கு வேணும் அப்படின்றத சொல்றாங்க. அங்கேயே வந்து உருண்டு பிறண்டு வந்து அழுவாங்க. நாலு அடி அடிச்சும் கூப்பிட்டு வர பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, அண்ட் அதையே திருப்பி வாங்கிட்டும் வர பேரண்ட்ஸ் இருக்காங்க. பார்த்தா அந்த பொம்மை ஏற்கனவே வந்து வீட்டில் நிறைய இருக்கும். எங்கிருந்து இது அடம் பிடிக்கிறது ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒன்று, நம்ம பேரண்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல சின்ன வயசில் எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருக்கணும். நம்மளால் முடியுது முடியலன்றதெல்லாம் யோசிக்கிறது கிடையவே கிடையாது. அந்த குழந்தை ரெட் கலரில் கார் வேணும்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு அந்த ரெட் கலர் பிடிச்சிருக்கும், அந்த கார் பிடிச்சிருக்கும். போகிற இடத்தெல்லாம் அதை பார்க்கறது நம்மளும் வந்து முடியுதுன்னு வாங்கி கொடுத்துட்றோம். பட் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அதுக்கப்புறம்ல நம்ம அதை வாங்கி கொடுக்கறது இல்லை. மொபைல் ஃபோன், ஆப்பிள் அப்படின்ற அந்த வேர்டை வந்து நம்மலாம் நம்ம ஏஜில் வந்து இப்போ தான் அது பார்க்குறோம். ஆனால் குழந்தைங்க வந்து பாருங்கள், ஐபேடு, ஆப்பிள் ஃபோனு, ஆப்பிள் வாட்ச் எல்லாமே அந்த 6-7 வயசில் வந்துட்டு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு தெரியாத டெக்னாலஜி எல்லாமே அந்த குழந்தைக்கு தெரியுது. ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க, எப்படி இந்த அடம் பிடிக்கிறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும்? முதல்ல எதெல்லாம் தேவைப்படுதோ அது மட்டும்தான் நம்ம வாங்கணுன்றத குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம கொண்டு வரணுங்க. ஒரு வாட்டி அந்த ரெட் கலர் கார் கேட்குறாங்களா, வாங்கி கொடுங்க. திருப்பியும் உங்கள் குழந்தை அது கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஓகே வெளியில் கூப்பிட்டு போயிட்டீங்க, திருப்பியும் அடம் பிடிக்கிறாங்க, நீங்கள் அதை எப்படியும் ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடுறீங்க. பட் மூணாவது வாட்டி வீட்லேருந்து கிளம்பும் போதையில் உனக்கு இன்றைக்கி ஷாப்பிங் எதுவுமே கிடையவே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் வாங்க போகிறோம், நாங்கள் அது வாங்கிறதுக்காக தான் போகிறோம், அது மட்டும்தான் எங்களால் முடியுன்றத முதலே குழந்தைங்கிட்ட நம்ம சொல்லிடுறோம். அதாவது கிளியராக அந்த வந்து ரூல்ஸை வந்து செட் பண்ணணும். அண்ட் அது மீறி ஓகேன்னு இங்கே தலையாட்டிடுறாங்க, அங்கே போகிறோம், குழந்தைங்க போயிட்டுல திருப்பி அங்கே அடம் பிடிக்கிறாங்க. அந்த வெளியில் போகும்போதில் நமக்குமே ஒரு சங்கடம் ஆகிடுது. ஐயோ நம்ம குழந்தை அடி அழுகுறாங்களே, சத்தம் போடுறாங்களே, சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்களேன்னு எதுவுமே நினைக்காதீங்க. அவங்க வீட்லேயும் இதே பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அழுகுறாங்களா, ஜென்டிலாக சொல்லுங்கள், நோ வீட்லயே நான் வந்து சொல்லி கொடுத்தேன், இது மாதிரி வந்து இது வாங்க மாட்டோம்னு உனக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அண்ட் யூ ஆல்ரெடி ஹேவ் இட், ஸோ உனக்கு கண்டிப்பாக கிடையாது அப்படின்றத சொல்லுங்க. இல்லை அதை மீறி அந்த குழந்தை அடம் பிடிக்கிறாங்க. ஓகே, உங்களோட ஃபேஸுக்கும், அதாவது ஃபேஸ் நம்ம கோமா வச்சுக்கிட்டு உங்களோட அந்த வாய்ஸ் டோனை ஜாஸ்திப்படுத்தி அதுக்கும் குழந்தை அடங்கலைன்னா உங்களோட ஷாப்பிங் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு தயவு செஞ்சு இந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. பிகாஸ் த சில்ட்ரன் ஷுட் நோ இட், நம்ம இது கேட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்றத வந்து குழந்தைக்கு கண்டிப்பாக வந்து தெரியணும். அந்த நோ சொல்ல கற்றுக்கோங்க பேரண்ட்ஸ். அதாவது சின்ன வயசுலலாம் நோ சொல்லவே மாட்டேங்கிறோம், பெருசானதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம நோ சொல்லிகிட்டே இருக்கிறோம். இல்லை, சின்ன வயசுலேருந்தே நோ சொல்லுங்கள், ரூல்ஸ் போடுங்க, லிமிட் செட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேமிலிக்கு இது மட்டும்தான் முடியும், இது மட்டும்தான் நம்ம செய்வோம் அப்படின்றத சொல்லுங்கள். நூடுல்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நூடுல்ஸ் கொண்டு வராங்க, பாஸ்தா கொண்டு வராங்க, உனக்கு செய்ய தெரியாதான்றது ஒரு 8 வயசு நம்மளுக்கு கேட்கும் போது ஐயோ கஷ்டமாக இருக்கும். பட் நம்மளுக்கு அங்கே செய்ய தெரியலன்றது அடுத்தது. பட் என்னால் இந்த மந்த் அதை வாங்க முடியலன்றதும் நிறைய பேரண்ட்ஸ் இருப்பாங்களா, ஆமாம் என்னால் முடியாது, உனக்கு அதுக்கு பதில் நான் சேமியா உப்புமா செஞ்சு தரட்டுமா செஞ்சு தரேன்றத குழந்தைகிட்ட சொல்லுங்கள். ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள், இவ்வளோ தான் என்னால் முடியும் அப்படின்றத பேரண்ட்ஸ் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் வைங்குங்க. ஸ்ட்ரிக்ட் அடித்து தான் ஒரு குழந்தையை திருத்தணும் கிடையாது, ப்ராப்பரான நோ சொல்லியும் வந்து நம்ம அந்த இடத்துல திருத்தலாம். ஸோ ரூல்ஸு அண்ட் லிமிட்ஸை நம்ம ப்ராப்பராக செட் பண்ணிட்டோம்னாலே அந்த அடமெண்ட்டுன்றது ஈஸியாக மாற்றிக்கலாம்.